அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. பலகத்துறையை தளமாக கொண்டு நீரொழும்பில் இயங்கும் முன்னோடி நேரலையின் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு வழங்கும் ஒரு ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்க்கப் போவது ஹஜ்ஜி பெருநாளை பற்றியதான சில தகவல்களை. முன்னோடி ஊடக குழுமம் எங்களுடைய நேயர்களுக்கு எங்களுடைய மனம் கனிந்த ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் முன்னோடியின் தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அதனுடைய நிர்வாகத்தினர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதேபோன்று இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கும் இந்த உலமாக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதற்காக எங்களுடைய இந்த பகுதியில் உள்ள மூத்த உலமாக்களை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த எத்தனிக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் எமது பலகத்துறை பள்ளியில் நீண்ட காலம் சேவையாற்றி ஓய்வு பெற்றுள்ள எங்களுடைய மதிப்புக்குரிய அல்ஹாஜ் மௌலவி மதீனா கியாசி அவர்கள். அல்ஹாஜ் மௌலவி, நான் நினைக்கின்றேன் அவர் பலகத்துறையில் மிக நீண்ட காலமாக சேவையாற்றி இந்த ஊரில் ஒருவராக மாறிவிட்ட ஒருவர். அதே போன்று எங்கள் ஊரில் நிறைய குர்ஆன் மதரசாக்களை நடத்தியவர் என்ற வரலாறுகள் இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் பெரியமுல்லை பகுதியிலிருந்து இங்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் அல்ஹாஜ் மௌலவி லுத்ஃபி ஹசரத் அவர்கள். இவரும் இந்த பகுதியில் உள்ள ஒரு மூத்த உலமா என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அதேபோன்று எங்களுடைய ஊரை சேர்ந்த அல்ஹாஜ் மௌலவி தாஹிர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். முன்னே நாள் அதிபர், ஒரு சிறந்த கல்விமான். இவரிடமிருந்து நாங்கள் மிக முக்கியமான சில தகவல்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மூன்று பகுதிகளாக பிரித்து நடத்த இருக்கின்றோம். முதலில் நான் நினைக்கின்றேன் இங்குள்ள உலமாக்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய தகுதி எனக்கில்லை என்று நினைக்கின்றேன். எனவே அவர்களே அவர்களுடைய அந்த அறிமுகத்தை இப்பொழுது வழங்குவார்கள். அந்த வரிசையில் முதலாவது நாங்கள் அந்த அறிமுகத்தை வழங்குவதற்காக அல்ஹாஜ் மௌலவி மதீனா மௌலவி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை பற்றிய நீங்கள் யார் என்ற அறிமுகத்தை இந்த முன்னோடியினூடாக கடல் கடந்த நாடுகளிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய மாணவர்களும் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை வழங்கினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மத் மதீனா கியாசி, பிறந்த ஊர் பம்மன்னை. நீண்ட காலமாக பலகத்துறையிலும் பலகத்துறை பள்ளியில் ஹதீபாகவும் மதரசாக்களில் முஅல்லிமாகவும் கடமாற்றிய நான் இப்பொழுது ஓய்வு பெற்று வீட்டோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்னை வேண்டுகோள் விடுத்ததற்கிணங்க இதிலே வந்து கலந்து கொள்கிறேன். உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் உள்ள எனது மாணவர்களை இதன் மூலம் நான் அறிமுகமாவதை பற்றியும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜசாக்குமுல்லா ஹைர். மதிப்புக்குரிய மதீனா சரத் அவர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான மிக மிகச் சுருக்கமான ஒரு விளக்கத்தை அறிமுகத்தை செய்தீர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அல்ஹாஜ் மௌலவி லுத்ஃபி ஹசரத் அவர்கள் அவருடைய அறிமுகத்தை இப்பொழுது வழங்குவார். லுத்ஃபி ஹசரத் பெரியமுல்லை, காமச்சொடை, பலகத்துறை போன்ற பகுதிகளில் நான் நினைக்கின்றேன் அவர் ஏறாத மிம்பரை எரிக்காது அந்தளவுக்கு இந்த ஊரை இந்த பகுதியை பற்றி தெரிந்து வருவர். எனவே லுத்ஃபி ஹசரத் அவர்கள் தற்பொழுது அவருடைய பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்பொழுது வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க கௌரவமிக்க எனது பலகத்துறை குடும்பத்தார்களுக்கும் உடம்பு பிறந்தவர்களும் சகோதரர்களுக்கும் நான் பெருநாள் வாழ்த்துக்களை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீர்கொழும்பு பெரிய முல்லையில் பிறந்ததாகவும் பிறகு மேல் படிப்புக்காக வேண்டி கடல் கடந்து சென்று அல்ஹம்துலில்லாஹ் நான் அரபி பாஷையோடு புரிந்து பாரசீகம் இன்னும்
பங்காளி போன்ற பல பாஷைகளை பேசிட்டு வந்தோம். அஹமதுலில்லா கண்ணியமிக்க, அதன் காரணமாக நான் 1912 நான் ஜித்தா போய் ஜித்தாவிலிருந்து எகிப்து போனேன். அங்கு நான் முதல் முதலாக முபாரக் மஞ்சில் எனக்கூடிய அந்த ஏரியா சென்ற உடனே இந்த பலாத்துறையைச் சேர்ந்த என்னிடம் அக்காலத்தில் படித்தவர்கள் வந்து, ஹசரத் நீங்களும் வந்தீங்களாண்டு பின்னுக்கால முன்னுக்கால நிச்சயம் சந்தோஷமாக பல இடங்களுக்கும் சுமார் 3 மணி தியாலம் அவர்களுடன் இரவு பகல் இரவாக நான் அங்கே சுற்றி திரிந்தேன். பிறகு நான் தங்கும் இடத்துக்கு போனேன். அவ்வாறாக எதை கண்டுகொண்டு சொன்னால், ஏதாவது ஒரு பாசையை படித்து விட்டால் அது பலன் தரும், வீணாக அதனக்கூடியதை அந்த நேரத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நேரத்தை உணர்ந்து கொண்டேன். பல பேரும் பல விதமாக சொன்னார். அதிலிருந்து நான் மதரச ரசூலியாவிலையும் உருது பாஷையும் அரபி பாஷையும் படித்து கொடுத்தேன். எனது மாணவராக அந்த நேரத்தில் இருந்தார்கள் கல்வி ஆசிரியர் ஆலோசா, இப்பொழுது இங்கே பலகத்திரையில் கடமையாற்றுகிறார் தாவூத் மௌலி. நாங்கள் சுருக்கமாக செல்வோம். அவர் வேப்பங்குளம் புருஷங்குளம் கொண்ட பகுதியில் அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தார் இருந்தார்கள். அங்கெல்லாம் சென்று பலவிதமான தப்லீக் விஷயத்திலும் ஏனைய விஷயங்களும் நாங்கள் கலந்து கொண்டோம். அவ்வாறாக சிறந்த ஒரு இடத்துக்களை போனோம். மன்னார் போனோம், ரசூல் பந்துலி போனோம். அல்ஹம்துலில்லா இவ்வாறாக பல முருங்கனை போய் நான் இறங்கி அப்போ ஆரம்பமாக நான் போகிற நேரத்தில் சொல்லப்போனால் நாங்கள் எங்களுக்கு வாகனமாக மாட்டு வண்டி தான் வந்துச்சு. மாட்டு வண்டி சந்தோஷமாக எங்களை கூட்டி போனார்கள். அந்த நேரத்தில் மாட்டு வண்டி போய் 2:30 அளவு நினைக்கிறேன் எரிக்கலாம் வந்து சொல்லுவாங்க எங்களுடைய பாசையில், அதைத்தான் மாட்டுக்கரத்தை கட்டியிருந்தான் கட்டின்னு அந்த சத்தம் கிடைக்குது. இவ்வாறாக போய் அங்கே என்னது பல பேர்கள் ஓதி முடிஞ்சு பிறகு என்ன செஞ்சேன், ஷால்லா அங்கிருந்து நான் வீடு வரும்பொழுது அவர்கள் என்னை கொண்டு வந்து அனுப்பு ஸ்டேஷன் வரங்காட்டணும் பயிர் நிலையம் வரங்காட்டணும் எல்லோரும் வருவாங்க. ஊராக்கள் ஆண்கள் அதிகமாக பெயர் வந்து தான் வெட்டுவாங்க. ஹசராத்தன் சொல்லி சந்தோஷமாக துவா செஞ்சு அனுப்புவார்கள். இவ்வாறாக பழைய காலம் செய்தி இது 1977 முன்னால் உள்ளது. நான் 1944 பிறந்தவன். 50 இந்தியாவுக்கு சென்றேன். 63 நான் இந்தியாவிலிருந்து காயல்பட்டினத்துக்கு சென்றேன். 2 வருஷம் படிக்க சென்றேன். அங்கிருந்து பிறகு திரும்பி நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரத்தில் காமச்சடை பள்ளியிலும் நான் கடமையாற்ற நேரத்தில் அந்த நேரத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார் தாயிர பகதரத் அவர்கள் ஸ்கூலில் இது அதிபராக இருந்தார்கள். நான் ரொம்பவும் அவரோட சந்தோஷம் பேசுவேன். போய் நான் பள்ளி வாசல் கொள்ளு சத்தம் போட்டு சொல்வேன். அவர் ஓடி வந்து என்ன செய்யணும் அதில் என்ன செய்யணும் நாங்கள் வீட்டுக்கு சம்பாஷணம் பண்ணுவோம். அதே போல் ஹஸ்புல்லா மௌலவி அங்கே இருந்தார்கள். ரியால் மௌலவி உலகத்திரையை சேர்ந்தவர் அவர் அங்கே இருந்தார். அவருடைய வீட்டுக்கும் போவோம். தினமும் 3 இடத்துக்கும் பேத்து பரிசு பண்ணு மறுபடியும் இஷா வரங்காட்டி கொஞ்சம் நேரம் அல்லது இஷா போகிறது போனால் அல்ஹம்துலில்லாஹ் ராவ் 9:30 10 மணி வரங்காட்டிலும் அதிகமாக ரியால் மௌலவியிடையும் அந்த ஹஸ்புல்லா மௌலவி பேசியது சொல்லுவாங்க 10 மணி அதில் போயிட்டு வந்தால் நல்ல மனு சொல்லி இந்த அதான் ஊரடங்கு சட்டத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அந்த நேரத்தில் என்றாலும் வந்து சொல்லு அதே நேரத்தில் அஹமதுலில்லாஹ் 2 மணிக்கெல்லாம் 2:30 தாஜியத்துக்கு வரும். அதே நேரத்தில் ஸ்ரீயால் மாலையும் வந்துடுவார். நான் சொல்லுவேன் அதரத்து நீங்கள் கொழும்பு போகணுமே வந்துட்டேன்னு வரேன். அல்ஹம்துலில்லாஹ் அதே பாலும் இல்லை தொழுட்டு போகிறேன்னு சொல்லி தொழுதுட்டு அப்படி போவார் கொழும்புக்கு போகிறது. இதே மாதிரி எங்களுடைய காலங்கள் கழித்தோம். என்னுடைய காலத்தையும் கழித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் என்னை இவரது அழைச்சி எனக்கு பேட்டி காண்றதுனால அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியும் செலுத்தினு சலாம் வாஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி லுத்திஃபி ஹசரத் அவர்களுக்கு. அவர் தன்னுடைய நீண்ட அந்த அறிமுகத்திலே உண்மையில் அவருடைய நிறை அனுபவங்களை கூறினார். அவரிடம் கல்வி கற்ற ஆசிரியர்களை, அவரிடம் கல்வி கற்ற மாணவர்கள் தற்பொழுது ஆசிரியர்களாக கூட இருக்கின்றார்கள் என்ற அந்த தகவலையும், அத்தோடு அவர் நெருங்கி பழகிய உலமாக்களின் அரிசையிலே மருகும் எம்ஜேம் ரியால் மௌலவி அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள். எமது பலகத்துறையின் ஒரு சொத்து
அவரையும் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று ஹஸ்புல்லா பஹுஜி மௌலவி அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள். ஹஸ்புல்லா பஹுஜி மௌலவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொள்ள இருந்தார். சுகையினம் காரணமாக அவர் இன்று சமூகமளிக்கவில்லை என்ற அந்த கவலையான விடயத்தையும் நாங்கள் தெரிவித்து கொண்டு, ஹசரத் அவர்கள் அல் அசருக்கு சென்ற பொழுது பலகத்துறை மண்ணைச் சேர்ந்த சில நண்பர்களை சந்தித்ததாக சொன்னார்கள். அல் அசுர் என்றால் பலகத்துறையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் வரும் அடுத்த பெயர் தாசீம் நத்வி அல் அசுரியைத்தான் ஞாபகம் வரும். பலகத்துறையின் மிகப்பெரும் மதியான ஒரு சொத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த முன்னோடி ஊடக குழுமம். ஏனென்றால் எமது பலகத்துறையின் ஒரு முன்னோடி மௌலவி என்று நாங்கள் அவரை கூறலாம். அப்படிப்பட்ட ஒருவரையும் அந்த அல் அசுரிலே கல்வி கற்றவர். எனவே லுத்ஃபி ஹசரத் அவர்களுக்கு அந்த அவருடைய நீண்ட அறிமுகத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் முன்னே நாள் அதிபர், எமது ஊரின் ஒரு முக்கியமான உலமா அல்ஹாஜ் மௌலவி தாஹிர் அவர்கள் நான் நினைக்கின்றேன். அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை இப்பொழுது வழங்குவார். அவரிடமிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பம் மௌலவி தாஹிர் அதிபர் அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நான் என்னுடைய பிறப்பிடம் புத்தளம். நாங்கள் பரம்பரையாக பள்ளியில் 7-8 தலைமுறைக்கு மேலே பள்ளியில் கடமை செய்யக்கூடிய ஹசைபு குடும்பத்திலேருந்து வந்தால் நான் 10 வயசில் மதரசாவுக்கு போயிட்டு 18 வயசில் அங்கே இருந்து வந்ததில் இருந்து மதரசாவில் முஅல்லிமாக வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதுக்கு பிறகு சுமார் 40 வருடங்கள் ஆசிரியர் தொழில் செஞ்ச ஒரு ஆள். முழுமையாக 40 வருஷம் செய்த ஆசிரியர்கள் வேலை செய்தவர்கள் சேவை செய்தவர்கள் இருக்க மாட்டார்கள், மிக குறைவு. 40 வருஷம் நான் செஞ்சிருக்கிறேன். அதில் 26 வருஷம் அதிபராக இருந்திருக்கிறேன். மற்ற வகையில் மதரசா என்ற அதில் எடுத்துக்கொண்டால் 38 வருஷம் ஒரே ஒரு மதரசாவில் தொடர்ந்து நான் எங்களை வீட்டில் சொந்த மதரசா ஒன்று கட்டி அதில் 38 வருஷம் ஓதி கொடுத்தேன். என்கிட்ட ஓதின பிள்ளைகளுடைய பரம்பரை தான் இப்போ இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இங்கே உள்ளவர்கள் 90 விதமான ஆளுக்கு என்கிட்ட ஓதுனன்னு சொல்கிற அளவுக்கு நான் அந்த வேலை செஞ்சுருக்கிறேன். அது மாத்திரமன்றி கொச்சிக்கிட்ட பள்ளியில் பேசிய மகமாக ஒரு 15 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய ஓய்வு பிறகு என்னுடைய மகன் டாக்டர் பர்தான் அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதனால் அங்கு சென்று இலங்கையின் முதலாவது பள்ளிவாசல் என்று அங்கு பேர் கூறப்படுகின்ற எங்களுடைய பள்ளிவாசல் ஜாமியா முசல்லா அதுக்கு பேர் நியூஜெர்சியில் இருக்குது. நியூயார்க் அடுத்த நியூஜெர்சியில் அந்த பள்ளி தான் அமெரிக்காவில் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட முதலாவது இலங்கை பள்ளிவாசல். அதில் முதலாவது இமாமாக என்னுடைய பேர் இருக்குது. அங்கே 11 வருஷம் நான் தொடர்ச்சியாக கடமையாற்றிவிட்டு வெக்கேஷனுக்காக ஓய்வுக்காக நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன். என்னுடைய அந்த நீண்டகால பணியில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், என்னிட்ட படித்த பிள்ளைகள் இலங்கையில் உள்ள எந்த பதவி எடுத்துக்கொண்டாலும் அந்த பதவி எல்லாத்திலையும் என்னோட மாணவர்கள் அறிவிப்பார்கள். ஆசிரியரா, அதிபரா, பொலிஸில் பெரிய ஆளா, வைத்தியரா, அல்லது டாக்டர், என்ஜினியரா, எது எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறையிலும் என்கிட்ட படித்த பிள்ளைகள் இருக்காங்க. ஏனென்றால் என்னுடைய அந்த 40 சேவையில் படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் விசேஷமாக எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்றால், நான் கனடாக்கு சென்றிருக்க பொழுது என்னுடைய மாணவன் எனக்கு ஒரு காரை டொனேஷன் பண்ணார், எடுத்துகிட்டு போய் சென்று அது பெரிய சந்தோஷம். என் மகன் கார் ஒன்று வாங்கி தந்திருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க வாங்கி தந்தால் வந்திருக்கிறாரு. ஆனால் அதை விட சந்தோஷம் என்கிட்ட படித்த பிள்ளை வேணும் அப்படி வாங்கி தந்தது. அந்த அளவுக்கு நான் மற்ற இருக்கிறோம். மேலதிகமாக இந்த ஊரில் நான் திருமணம் செய்து வந்ததுக்கு பிறகு இந்த ஊர் பள்ளியில் பள்ளி ரஷ்டியாக நான் ஒரு 5 வருடங்கள் கடமை அடைந்தோம். அந்த நேரத்தில் ஷாஃபி என்கிறவர் தலைவராயிருந்தார். அவருடைய வழிகாட்டின் பேரில் பல சேவைகளை நாங்கள் செஞ்சிருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த எங்களோட கமிட்டியில் ஆக கூட படித்தால் நான் தான், இல்லை ஆக குறைய படித்தால் எங்களோட தலைவர் தான். ஆனால் அவர் தான் எங்களை முழுமையாக வழிநடத்தி சென்று ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி வழிகாட்டி எங்கள்கிட்ட இருந்து வேலை வாங்கின ஒரு ஆள். என்னை பொறுத்தவரையில் அந்த ஷாஃபி அவர்களை மறக்கும் ஷாஃபி அவர்களை எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு படிக்காத ஒரு மேதை ஒன்று தான் நான் சொல்வேன் என்றால் அந்த மாதிரி மிக பக்குவமாக எங்களோட நடந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆகிட்ட என்னென்ன திறமைக்கிறோம் அந்த திறமையை கூட எங்கள்கிட்ட சேவையாற்றி வாங்கின ஒரு ஆள். அது இன்ஷா அல்லாஹ். ஆகவே இவ்வாறு என்னுடைய ஆசிரியர் தொழில் 40 வருடமாகவும், மதரசா 38 வருடமாகவும்,
நான் ஹத்தீபாக வேலை செஞ்சது ஏறக்குறைய 27 வருஷம் நான் ஹத்தீபாக இருந்திருக்கிறேன். இந்த அனுபவம் இருக்கின்றது. ஆகவே என்னை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விதம் சொல்ல இருக்கின்றேன், இன்னும் அதிகமாக சொல்ல இருந்தாலும். ஆனால் இந்த ஊருக்கு நான் வந்த பொழுது இந்த ஊர் எனக்கு பிடித்ததன் காரணமாக, அதாவது திருமணம் செய்வதற்கு முன்பு இந்த ஊர் எனக்கு பழக்கம். இந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு இரவு நான் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கிறதுக்கு பிறகு பார்த்தா எந்த பெண்களுமே இந்த ஊரில் வெளியே பகலில் வெளியிறங்கிறது இல்லை. ஒரு பொம்பளையும் நான் காண இல்லை நான் வந்த காலத்தில், அதாவது 61-62 ஆண்டில். அப்போ அந்த நேரத்தில் நான் தங்கி இந்த வீட்டில் கேட்டேன், இந்த வீட்டில் பொம்பளைகள் ஒருத்தனையும் காண இல்லையே அப்படின்னு சும்மா கேட்டேன். அவர் சொன்னார், இஷா தொழுகை முடிஞ்சு ஆண்கள் எல்லாம் வீட்டுக்கு போனது பிறகு மட்டும்தான் பெண்கள் வெளியே வருவாங்க, அதுவும் திருமணம் முடித்த பெண்கள் மட்டும்தான் வெளியே வருவாங்க. அவங்க வந்தால் அவங்களுக்கு பின்னுக்கு ஒரு வயதானவங்களும் கூட வருவாங்க. அதிகாலையில் நான் எழும்பி எனக்கு கடமைக்கு போக வேண்டியிருந்ததால் நான் குடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஆற்றுக்கு போகிறதுக்கு ரெடியாகவும் எனக்கு அந்த வீட்டு தலைவர் சொன்னார், இப்போ போகாதீங்க, சுபுகுக்கு பாங்கு செல்லும் வரைக்கும் பெண்கள் குடிப்பாங்க, பாங்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டால் அவர்கள் அங்கே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை போய் குடிக்கலாம்னு. இந்த ஒழுக்கத்தை பெண்கள் இந்த ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு பிறகு என்ற மனசில் வந்தது, நான் திருமணம் செய்கிறதா இருந்தால் இந்த ஊரில் திருமணம் செய்யலாம், இவ்வளோ ஒழுக்கமான ஊராயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதன் காரணமாக தான் நான் மனசில் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போன்று எனக்கு கிடைத்த நண்பர்கள், அதாவது என்னுடைய மனைவியுடைய மாமா டாக்டர் வாஹிதீன், அவர் நான் ஒரு மதுசாக பக்கத்தில் அவர் கிளினிக்கு அடிக்கடி போய் சந்திப்போம். அவர் மூலம்தான் பல்லவத்தூர் அறிமுகமாகினேன். அவர் இங்கே திருமணம் செய்வதற்கும் அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆகவே இப்பொழுது நான் இந்த ஊரை சொந்த ஊர் மாதிரி நினைச்சிக்கிட்டு ஆகிட்டது. எந்த எங்களோட சொந்த ஊரில் கூட நான் ஜும்மாவுக்கு போயிட்டு ஹொத்துபா போதுனா இன்றைக்கி யார் ஹொத்துபான்னு கேட்டால் பல்லவத்தூர் ஹசரத்து அல்லது நீர்வரம்பு ஹசரத்துன்னு தான் சொல்லுவாங்க, தவிர தெரியாது. என்னை ஊர் ஆகலத்தை ஏன்னா 10 வருஷம் வரைக்கும் தான் நாங்கள் ஊரில் இருந்தேன். அப்படி ஆகவே அந்தளவுக்கு அந்த ஊர் மிக பிடித்து பெற்ற ஊர், எல்லா வகையிலும் இதான் மேலான சிறந்த ஊராக இருப்பதனால் நான் எல்லாவற்றையும் இங்கே வைத்து கொண்டேன். இது பற்றி என்னை பற்றிய இந்த விவரத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அல்லாஜ் மௌலவி தாய் ஹசரத் அவர்களுக்கு. தன்னை பற்றிய அறிமுகத்தோடு இந்த அவர் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மகிமையையும் அவர் மிக சிறப்பாக எடுத்து கூறினார். மிக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தில் நிறை விடயங்களை கற்றுக்கொண்டு வருவார் என்ற வகையில், ஒரு ஆசிரியராக, ஒரு அதிபராக, ஒரு நல்ல உலமாவாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து தற்பொழுது வெளிநாடுகளில் கூட தன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை கழித்தவர் என்ற வகையில் உங்களிடமிருந்து நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் 2 சுற்றில் நாங்கள் சந்திப்போம். லானி ஓமத்திரவம், வயிற்றுப்புறுமல், வயிற்றுளைவு, ஜீரணக் கோளாறு போன்ற வயிறு சம்பந்தமான அனைத்து உபாதைகளுக்கும் நொடிப்பொழுதில் தீர்வு காண லானி ஓமத்திரவம் இந்தியா மலேசியா நாடுகளைத் தொடர்ந்து இப்போது இலங்கையிலும் கிடைக்கின்றது. விலை 90 ரூபாய் மட்டுமே. அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் முன்னணி பார்மசிகளிலும் கேட்டு வாங்குங்கள். லானி ஓமத்திரவம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஔஷதம். தொழுது அதிகளை ஓஹா தொழுது வாஞ்சையுடன் வாழ்த்துகிறோம், தியாகத்தினை போற்றுகிறோம். அதிகளை ஓஹா தொழுது லல்ல பாழகர் மகனின் தியாக தினம் இப்ராஹிம் நபியவர் செய்தி சொல்லும். பாழகர் மகனின் தியாக தினம் இப்ராஹிம் நபியவர் செய்தி சொல்லும். தியாகத்தினை போ
கதிகளை நீர் ஹௌஹா தொழுது ஹாஜிகள் வணக்கங்கள் கோடி பெறும் கடமையும் நாடி வரும் ஹாஜிகள் வணக்கங்கள் கோடி பெறும் கடமையும் நாடி வரும் பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் பாலகன் பிறப்பினை தாங்கி வரும் பிரார்த்தனைகள் பாஷைகளாய் கொண்டாட அதிகளை ஓஹா தொழுது வாஞ்சையுடன் வாழ்த்துகிறோம் தியாகத்தினை போற்றுகிறோம் அதிகளை ஓஹா தொழுது இது ஹஜ்ஜி பெருநாள் விசேட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்ற இந்த மூன்று உலமாக்களும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். எனவே நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த ஹஜ்ஜி பெருநாளனுடைய நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். உண்மையில் ஹஜ்ஜி பெருநாள் என்பது உலகத்திலே வாழ்ந்த ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த தியாகம் உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாத ஒரு தியாகம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நாங்கள் இன்றும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், பலகத்துறை பள்ளியிலே மிக அதிகமான ஹஜ்ஜி பெருநாள் கொத்துபாக்களை ஓதிய ஒரு உலமா இங்கே இருக்கின்றார். அவர்தான் மதீனா மௌலவி அவர்கள். எனவே இவருடைய அந்த அனுபவங்கள், இந்த ஹஜ்ஜி பெருநாள் நிகழ்விலே இவர் கண்ட அந்த அனுபவங்களை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அதே போன்று இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நாங்கள் எங்களுடைய முன்னோடி ஊடக குழுமத்தினுடைய இந்த இனிய பெருநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு மீண்டும் மதீனா ஹஜ்ரத் அவர்களே, இந்த ஹஜ்ஜி பெருநாளிலே நீங்கள் ஓதிய அதிகமான ஹஜ்ஜி பெருநாள் குத்துபாக்களில் கலந்து கொண்டவன் என்ற வகையில் நான் பெருமைப்படுகின்றேன். எனவே நாங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றை அடிக்கடி கேட்கின்றோம். இன்று நாங்கள் கேட்கப் போவது உங்களிடம் இந்த ஹஜ்ஜி பெருநாள் அதனுடைய நடைமுறைகள் எங்களுடைய சமூகத்திலே ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தது, உங்களுடைய காலங்களில் எப்படி இருந்தது, இது உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய காலம், இந்த காலத்தில் இது நீங்கள் இந்த ஹஜ்ஜி பெருநாளை எப்படி காண்கின்றீர்கள், அதே போன்று இனிவரும் காலங்களில் எப்படி இது அமையப்போகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்ற இந்த ஒரு ஒப்பீட்டளவிலான ஹஜ்ஜி பெருநாள் நிகழ்வுகளின் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாட்டங்களின் ஒப்பீட்டு ஆய்வு ஒன்றை நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய நேயர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் முக்கியமாக எதிர்பார்ப்பது எங்களுடைய சமூகம் இந்த ஹஜ்ஜி பெருநாளை கட்டங்கட்டமாக எப்படி கொண்டாடி வருகின்றார்கள் என்பதைத்தான். எனவே அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி கண்டீர்கள், எப்படி கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், இனிவரும் சமூகம் எப்படி காணும் என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லா. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு சாந்தியும் சமாதானமும், அகிலத்துக்கோர் அருக்கடையாய் ஆண்டவனின் இரு திருத்தூதராய் இருவுலகத்துக்கும் இரட்சகராய் ஈரினத்துக்கும் இடிநேற்ற தலைவராய் உலகை உய்விக்க வந்த உத்தமராய் ஊதாரிகளையும் உலகம் போற்றச் செய்த சீர்திருத்த செம்மலாய் எத்துறைக்கும் முத்திரை பதித்த வித்தகராய் ஏழைகளுக்கு வாழ்வழிக்க வந்த வல்லலாய் ஒன்றே இறைவன் இதை நன்றை உணர்வீர் என்ற தத்துவத்தை மனு உள்ளத்தில் ஆழ பதிவித்தவராய் ஓதி மகிழும் வேத மறையை தந்தவராய் ஐயங்களை போக்கும் அறிவும் களஞ்சியமாய் ஔஷதமாய் அனைத்து பிணிக்கும் திகழ்ந்த கண்ணின் மணி கல்வின் கனி நாயர் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் கிளைஞர்கள் தோழர்கள் மீதிலும் என்றென்னும் சலவாத் சலாம் உண்டாவதாக. இந்த
ஊட குடும்பத்துக்கு முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஹஜ் பெண்ணாள் வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றும் இன்றும் ஹஜ் பெருநாள். அடிப்படையில் அன்றும் இன்றும் எந்த வித்தியாசமும் இல்லை. துல்ஹஜ்ஜி மாதம் பிறை பத்தில் சூரியன் ஒரு அம்பு பிரமாணம் உயர்ந்ததிலிருந்து இமாம் ஜமாத்தாக இரண்டு ரக்காத்துகள், முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்களும் இரண்டாம் ரக்காத்தில் 5 தக்பீர்களும் சொல்லி 2 ரக்காத் தொழப்படும். அதனைத் தொடர்ந்து அந்தந்த பள்ளி இமாம் அவர்கள் ஒரு ஹுத்பா பிரசங்கம் செய்வார். அதன் இறுதியில் முழு சமூகத்துக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் முழு சமூகத்தின் பாதுகாப்புக்காகவும் ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்வார். செய்துவிட்டு மிம்பரை விட்டு இறங்குவார். ஆங்காங்கே சின்ன சின்ன தக்கியாக்களில் ஜாவியாக்களில் ஐவேளை தொழுகை நிறைவேற்றி அனைத்து ஊர் மக்களும் அன்றைய தினம் அந்த பெரிய ஜும்மா பள்ளியில் ஒன்று சேருவார்கள். எனவே அந்த ஹொத்பா பிரசங்கத்துக்கு பெருநாள் அன்று சமூகம் அளித்த தனது உறவினர்கள், நண்பர்கள், ஊரை சேர்ந்தவர்களோடு முசாஹபா செய்து கொள்வார்கள். மிக மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கையோடு கை கொடுத்து முசாஃபா செய்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து தனது பெற்றோர்கள் அல்லது சகோதரர்கள் கபராளிகளாக இருந்தால் உடனடியாக பக்கத்திலோ தூரத்திலோ உள்ள கபராளிகளுக்கு சென்று அவர்களுக்காக ஃபாத்திகா ஓதி தமக்கு தெரிந்த குர்ஆன் சுராக்களை ஓதி அவர்களுக்கு ஹத்யா செய்வார்கள். அதன் பின்னால் குர்பானி வேலைகள் இருப்பதின் காரணமாக அவசரமாக வீடுகளுக்கு சென்று காலை உணவை குடும்பத்தோடு சேர்ந்து அருந்திவிட்டு அதன் பின்னால் குர்பானி செய்வதாக இருந்தால் அந்த இடத்துக்கு சமூகம் அளித்து அதனை செய்துவிட்டு அதன் பின்னால் தனது பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள், முதியோர்கள், நோயாளிகள் தூர் இடங்களில் இருந்தால் அவர்களை சந்திக்க செல்வது, இது போன்ற அடிப்படை விஷயங்கள் அன்றும் இன்றும் ஒரே விதமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எனினும் இந்த பெருநாளை கொண்டாடுகின்றவர்கள் ஊருக்கூர், நாட்டுக்கு நாடு, பாசைக்கு பாசை, சமூகத்து சமூகம் சில வித்தியாசங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாஹு தாலா நமக்கு அதனை அனுமதித்தது. எங்களுடைய கடந்த கால பாவங்களுக்கு தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் மென்மேலும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதிலும் குறிப்பாக ஹஜ் பெருநாள் தினத்தன்று அல்லாஹ்வின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு தன்னை தாமே தயாராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹ்வின் கட்டளைக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதை வேணுமென்றாலும் தியாகம் செய்ய அல்லது இழந்துவிட நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்வதோடு அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்வதுதான் இந்த ஹஜ் பெருநாளுடைய முக்கியமான நோக்கம். அதனை நம்முடைய ரிஸ்மி ஆசிரியர் அவர்கள் தனது அறிமுகத்திலே சொன்னார்கள். ஹலீலுர் ரஹ்மான், தியாகச் செம்மல், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த மகனை, எல்லோருக்கும் மகன் மகள் கிடைக்கின்றது தான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த மகனை பொறுத்தவரையில் திருமணம் முடித்து 60 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த பிள்ளை, தனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா என்று ஏங்காத, கவலைப்படாத, துஆ செய்யாத நாட்களே இருந்திருக்காது. அவ்வாறு தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பிற்காலத்திலே ஒரு நபியாக வர இருக்கின்றார்கள் என்பதினாலும் முழு உலகத்துக்குமே அருட்கொடையாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளியை பிரகாசத்தை சுமந்தவர்கள் என்பதினாலும் பால் அருந்தும் பருவத்திலிருந்தே அவர்கள் ஒரு நல்ல சாலிகான ஒழுக்கமுள்ள வெட்கமுள்ள பெற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லோருடைய உள்ளத்தையும் கவரக்கூடிய ஒரு பிள்ளையாகவே வளர்ந்தார். அந்நியவர்களையே கவரக்கூடிய அவர் பெற்றெடுத்த தன் தந்தையை இந்த அளவுக்கு கவர்ந்திருப்பார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவ்வளவு இரக்கமாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்த மகனை அறுத்து விடுமாறு அல்லாஹு தாலா கட்டளை இட்ட உடனேயே அடுத்த கேள்வி கேட்காமல் அந்த தியாகத்தை, அல்லாவின் அந்த கட்டளையை, அல்லாவின் நெருக்கத்தை, அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக உடனடியாகவே தயாராகிவிட்டார்கள். ஒரு ஒழுக்கம் ஒன்றிருக்கிறது, என்னதான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் ஆலோசனை கேட்பது ஒரு முக்கியம். அந்த அமைப்பில் இந்த குர்பானியுடைய விஷயத்தில் பல படிப்பினைகள் இருக்கின்றது. இந்த ஊடக நிகழ்ச்சியின் மூலமாக அதெல்லாம் முன்வைப்பது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் முதலாவதாக மகனிடம் ஒரு ஆலோசனை கேட்டார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிட வேணும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதற்கு நீ தயாராவென்று. இங்கே ஒரு அந்த பிள்ளையின் உடம்பில் ஓடியது ஒரு நபியுடைய இரத்தம். அந்த பிள்ளை 9 அல்லது 10 மாதம் கருவிலே இருந்தது. ஒரு உண்மையான சாலிகான ஒரு முஸ்லிமான தாயின் வயிற்றில் அந்த பிள்ளை தனது வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளையை ஒரு நல்ல பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தாயும் அதற்குரிய ஒழுக்கங்களோடு நடந்து கொண்டார் என்பதினாலும் உடனேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையுடைய அந்த வேண்டுகோளை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு ஒத்து வந்தார்கள். இதனை அறிந்த அவருடைய தாய் அப்படியொன்றும் கவலைப்படவில்லை. தனது மகன் அறுக்கப்படப் போகின்றானே, தான் மகனை இழந்து விடுவோமே என்ற கவலை அந்த தாயுடைய உள்ளத்திலும் வரவில்லை. அவளும் அதனை பொருந்திக் கொண்டாள். சுமந்தவள் உன்னை 10 திங்கள் கருவறையில் இரவு பகல் என பாராமல் நெறிமுறையில் கருவாடுமென்று காக்க கரிசமை துண்டவள் ஜீவ மரண போராட்டம் நீ வழியில் வருகையில் தன் இரத்தத்தை பாலாக்கி உனக்கு ஊற்றி மகிழ்ந்தவள் உன்னை உறங்க வைக்க தன்னை தூங்க விடாது தடுத்தவள் ஊன் உறக்கம் இன்பம் சுகம் ஒத்தி வைத்தவள் உன்னை நல்லவனாக ஆக்க வாயை கட்டி வயிற்றை கட்டி உணர்வுகளை கொலை செய்தவள். அந்த தாய் உடனேயே அதனை அங்கீகரித்தாள். அல்லாவின் கட்டளைக்காக எனது மகன் அறுக்கப்படுவதாக இருந்தால் இதுபோன்ற எத்தனை பிள்ளைகள் வேணுமென்றாலும் நான் பெற்று தருவேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த தாய் அதனை மேற்றுக்கொண்டாள். ஆனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தியாக சம்பவத்தில் படிப்பினைகள் எத்தனையோ இருக்கின்றது. இன்றும் கூட இது தேவையோ இல்லையோ தெரியாது, அவசியம் என்பதனால் கூறுகிறேன். தாய்மார்கள் ஒரு பிள்ளையை வயிற்றில் சுமந்து கொண்டால் அந்த தாய் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த விடயம் கூறப்படுகின்றது. எனவே இவைகளும் கூட இந்த தியாக சம்பவத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் தான். எனவே நம்மையும்
முஸ்லீம் என்ற ரீதியில், முஸ்லீம் என்றால் அடிபணிபவன், வழிபடுபவன் என்பது அர்த்தம். எனவே அந்த அர்த்தத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய மகனும் நடந்து கொண்டதை அல்லாஹு தஆலா இன்றும் 5000 வருடங்களுக்கு பின்னால் அருளப்பட்ட அல் குர்ஆனிலும் இப்ராஹீமிலும் அவருடைய குடும்பத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதி இருக்கின்றது என்று புகழ்ந்து கூறுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்கின்றது. எனவே இந்த ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாட்கள் அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருப்பது, அதன் மூலம் நாங்கள் பெரும் பெரும் படிப்பினைகளை பெறுவதோடு கடந்த கால எங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வதோடு மென்மேலும் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். சில்லறை பல விஷயங்கள் இருக்கின்றது. அந்த காலத்திலே சில ஊர்களிலே பெருநாளை கொண்டாடும் மக்கள் தவறான வழிகளில், அதாவது சூதாட்டம், சினிமா தியேட்டர், மதுச்சாலைகள், பட்டாசு கொளுத்துதல் போன்ற பாபமான காரியங்களிலே மக்களை ஈடுபடுத்தாமல் இஸ்லாம் அனுமதித்த ஹலாலான விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு பண்ணி செய்தார்கள். அதிலே ஓலை இழைப்பது எப்படி, பாய் இழைப்பது எப்படி, தேங்காய் திருகுவது எப்படி, ஒரு போட்டியில் நானும் தேங்காய் திருகினேன். அன்றோடு தேங்காய் திருகுவதை மறந்துவிட்டேன், காரணம் சொல்ல மாட்டேன். இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பெருநாளை பெருநாள் அன்று பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் நல்ல விஷயம் ஈடுபட வேணும் என்று அவ்வாறே தனது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மாத்திரமல்ல ஊரில் உள்ள உறவினர்கள் அல்லாதவர்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாத சமூகத்தவர்களுக்கும் அவர்களையும் அனுசரித்து நடந்தார்கள். அவர்களுக்கு பரிசில்கள், வெகுமதிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர்களையும் பெருநாளோடு இணைத்து கொண்டு செயல்பட்டார்கள். எனவேதான் அந்த காலத்தில் இந்த 60 தாண்டினை எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறதே அதுக்காகத்தான். 60 முன்னால் என்ன நடந்தது? சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமை இருந்தது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தது. ஆனால் மாஷால்லா இன்றும் அது இல்லை என்பதற்கில்லை. சில விஷயங்களிலே இந்த பழைய காலத்தை விட இந்த காலத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றது. அந்த காலம் இடவசதியை பொறுத்து, கால நேர இதை பொறுத்து பள்ளியில் வைத்துத்தான் பெருநாள் கொண்டாடினார்கள், தொழுதார்கள், ஹுத்பா பிரசங்கம் செய்தார்கள். மாஷால்லா இப்பொழுது ஒரு விரிவு ஏற்படுத்தியிருக்கின்றது. இடவசதிகள் உள்ள இடங்களிலே ஊரைச் சேர்ந்த எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக ஒரு திறந்த வெளியில் பெருநாளை கொண்டாடுகின்ற ஒரு சுண்ணத் ஹயாத்தாக்கப்படுகின்றது. அவ்வாறே குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த காலத்தில் அவரவர்கள் தனியே குர்பான் கொடுத்தார்கள். இப்பொழுது மாஷா அல்லாஹ் பல ஊர்களிலும் அந்த ஊர் நிர்வாகிகளின் வழிகாட்டலின் கீழ் அந்த ஊரிலே உள்ள அறிஞர்களின் அறிவுரைகளை ஏற்று கூட்டாக குர்பானிகள் நடக்கின்றது. அதன் மூலமாக ஊரில் உள்ள ஏழைகள், எளியவர்கள் அனைவர்களும் அதனால் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் மொத்த தொகை கொடுத்து ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒட்டகையோ வாங்கி அறுக்க முடியாதவர்களும் ஒரு பகுதியை செலுத்தி அந்த குர்பான் என்ற முக்கியமான இபாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டு குர்பானி மூலம் கிடைக்கின்றது. எனவே கிடைத்த பெருநாளை வீணாக்காமல் பாவங்களுக்கு பிராய சித்தமாகவும் மென்மேலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளவும் நல்ல காரியங்களில் செலவழித்து கொள்வதற்கு எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாகவும் இந்த ஊடக
நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கருத்தை முடிப்பதற்கு முன்னால் நான் குறுக்கிடுகின்றேன், மன்னிக்க வேண்டும். ஆரம்பகால பெருநாட்களிலே நீங்கள் கூறினீர்கள், இந்த சினிமா, சூதாட்டம், மதுபானம் போன்ற அனாச்சாரங்கள், பாவங்கள் நிரம்பி வழிந்திருந்தன. தற்போதைய காலங்களில் அது மங்கி மறைவி போயுள்ள ஒரு நிலையை நீங்கள் காண்கின்றீர்கள். உண்மையிலேயே இந்த இந்த சினிமா துறை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். நான் நினைக்கின்றேன், ஆரம்ப காலங்களில் எமது ஊரில் கூட மினி தியேட்டர்கள் காணப்பட்டன. உங்களுடைய சில கொத்துபாக்களுடைய தலையங்கமே இந்த மினி தியேட்டர்களுக்கு எதிராக இருந்ததை நான் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது ஆரம்ப காலங்களிலே தியேட்டர்கள் பார்த்த சினிமாவை கிராமத்துக்குள்ளே மினி தியேட்டர்களை பார்த்தார்கள். ஒரு ஊருக்கு ஒரு மினி தியேட்டர் இருந்தது. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜெனரேஷனில் அதை நீங்கள் எப்படி அதுக்குள்ள வித்தியாசத்தை காண்கின்றீர்கள்? மினி தியேட்டரும் இல்லை, தியேட்டரும் இல்லை. தியேட்டர் அந்த கலாச்சாரம் அழிந்துவிட்டது, மினி தியேட்டரும் அழிந்துவிட்டது. இதை நீங்கள் அந்த சினிமாவுடைய வளர்ச்சியை இல்லாட்டி அந்த பாவத்துடைய வளர்ச்சியை நீங்கள் இப்பொழுது எப்படி காண்கின்றீர்கள்? விஷயம் என்று வந்துவிட்டால் எங்களை நல்லவர்களாக கருதி கொள்வதில் அர்த்தமில்லை. நான் ஆரம்பத்தில் அறிமுகத்தில் சொன்னேன், எனது சொந்த ஊர் பம்மண்ணை என்று. அந்த காலத்தில் இப்போ எங்கள் ஊருக்கு கரண் வந்தே ஒரு 10% நீக்கும். அப்போ இப்போ ஒரு 40 முன்னால் எங்கள் ஊரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்வாகவல்ல, கரண்ட் இல்லை. நானும் கூட அந்த சிறுபிராயத்தில் உம்மாவுடைய பாப்பாவிடம், உம்மாவுடைய உம்மாவிடம், உம்மாவுடைய மாமமார் சாச்சமார் பெரியப்பமாட வீடுகளை தேடி சென்று 5 பைசாம் 25 சாம் பெருநாள் ஹதியாவாக பெற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நீர்கொழும்புக்கு வருவோம் படம் பார்க்க. காரணம், எங்கள் ஊரில் மினி தியேட்டரும் இல்லை, தியேட்டரும் இல்லை. ஆனால் அப்பொழுது இருந்த பெருநாள் கொண்டாட்டம் அப்படி. இப்பொழுது மாஷா அல்லா மினி தியேட்டரும் இல்லை, தியேட்டர்களும் இல்லை. என்றால் அவைகளுக்கு வேலை இல்லை. இப்பொழுது அத்தனையும் அவங்கவுங்களோட சாக்கியில், அவங்கவுங்களோட கையில். அதுக்கு என்ன சொல்கிற, கை அடக்க தொலைபேசிகள் மூலம் அந்த வசதியை மாஷா அல்லா விஞ்ஞானிகள் செய்து தந்து விட்டார்கள். இப்போது ஊட்ட விட்டு வெளில போக வேண்டிய தேவையே இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, உண்மையிலே சில விடயங்களை சில ஆட்கள் சொன்னால் தான் அது ரசனையாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கின்றது, பலகத்துறை பெரிய பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு நபர் ஒரு மினி தியேட்டர் நடத்தினார். பள்ளி நிர்வாகம் தடுக்க முயன்றும், அவரால் அதை அந்த மனிதன் அதை தடுக்க நிறுத்தவில்லை. நான் நினைக்கின்றேன், அந்த காலங்களில் மதீனா மாலுடைய குத்துபா பிரசங்கங்கள் ஒரு சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். அவருடைய பாஷையில் அன்று ஓதிய அந்த குத்துபா எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. அன்று நினைக்கின்றேன், அத்தோடு அந்த மினி தியேட்டர் மாஷா அல்லா எங்கள் ஊரை விட்டு அகன்று விட்டது. அந்த நாங்கள் ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் பார்த்தோம். சூதாட்டம் இப்பொழுது நவீன முறையில் நடக்கின்றது. எங்கள் ஊர் இல்லாவிட்டாலும் உலகத்திலே நவீன முறையிலே நடக்கின்றது. நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதி ஒரு உல்லாச பிரயாண துறையை மையமாக கொண்ட பகுதி. எனவே இங்கே நாங்கள் புது பேர்களிலே அந்த மதுபான சாலைகளை, தியேட்டர்களை, சூதாட்டங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் இந்த அனாச்சாரங்களிலிருந்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பது தான். எனவே தான் உங்களிடம் நான் ஒரு மேலதிகமான கேள்வியை கேட்க நேர்ந்தது, மன்னித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மேலான கருத்துக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக நாங்கள் இந்த நிகழ்வின் 2ம் கட்ட சுற்றிலே சந்திக்க இருப்பது அல்ஹாஜ் மௌலவி லுத்வி ஹசரத் அவர்கள்.